அனைத்து தமிழர்களுக்கும் கத்தார்வாழ் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கனவுல வாழ்கிறேனே அப்படின்ற இந்த தலைப்புல வெளியாகியிருக்க இந்த ஆல்பம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே இந்த ஆல்பத்தை பத்தி நிறையவே பேசிட்டாங்க, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, பேச போறாங்க. இதனுடைய ஆழம் வந்து எல்லாருக்குமே தெரியுது, புரியுது. அதே நேரத்தில் எங்களுடைய வீக்கெண்ட் மூடே போயிடுச்சு. எல்லா சொந்தக்காரங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய ஞாபகமும் வந்துட்டுது. அவர் நம்ம சக்திவேல் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே மோஸ்ட்லி லைட்டு போட்டு பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் அழுகுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாரையும் அழுக வச்ச நமது திரு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சார், இதில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் இங்கே கத்தாரில் எல்லாருமே வந்து ஒரு 15 வருஷம், 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். நானே வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன். இதில் நான் பார்த்த பல தரப்பட்ட மக்களில் வந்து எல்லோரும் வருவாங்க, சம்பாதிப்பாங்க, சம்பாரித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், இல்லைன்னா ஏதோ அவங்களால முடிஞ்சது சின்னதாக ஏதாவது யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு போவாங்க. இதில் திரு சண்முக பாண்டியன் அவர்களுடைய இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். ஏன்னா கத்தாரில் வாழ்ந்தோம், இருந்தோம், ஏதோ சம்பாரித்தோம், உயிருக்கு போயிட்டோன்னு இல்லாமல் கத்தாரில் வாழக்கூடிய மக்கள், அதாவது அயல்நாட்டு மக்களுக்கும் நம்மளுடைய ஃபீலிங்கும் அதே மாதிரி இந்த கத்தாரில் வாழ்ந்து அந்த கத்தாருக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து இந்த ஆல்பத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க இல்லையா, அது வந்து மிக மிக வரவேற்க தருகின்றது. தமிழர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சார்பாக அந்த முயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஏன்னா இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. நான் வந்தவொடனே ஃபஸ்ட்டு கேட்டேன், எவ்வளோ சார் காசு செலவு பண்ணீங்கன்னு. ஒரு 6.5 to 7 lakhs நான் செலவு பண்ணேன் சார் அப்படின்னாரு. இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். பிஸ்னஸ்லாம் எனக்கு தெரில சார், ட்ரெண்ட் மியூசிக்கில் கொடுத்துட்டேன். என்னுடைய மனசாந்தி காண்டி சந்தோஷத்துக்காக இந்த ஒரு படைப்பை கத்தாரில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் வந்து படைக்கணும்னு சொல்லி சொன்னார். அந்த உன்னதமான அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். நாங்களும் அது மாதிரி எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பதிவை எங்கள் வாழ்நாளில் இந்த கத்தாரில் நாங்கள் வாழ்ந்து, ஏன்னா இதுதான் வந்து எங்களுடைய செகண்ட் ஹோம். இங்கே சம்பாரித்து தான் எங்கள் குடும்பம்லாம் நல்லாயிருக்கு. எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது இந்த நாடு. இந்த நாட்டுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதில் நீங்கள் செஞ்ச இந்த படைப்பு காலகாலத்துக்கும் உங்களுடைய சந்ததிகள் உங்கள் பேரை சொல்லி வாழ்ந்து வாழ்த்துவதற்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். அந்த படைப்பை கொடுத்த உங்களுக்கு கத்தார் தமிழர்கள் அத்தனை பேருடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் தமிழர்களுக்கும் தமிழுக்கும், ஏன்னா எனக்கு வந்து எழுதலாம் தெரியாது, இவர் மாதிரிலாம் கவிதைலாம் எழுத தெரியாது. பட் ஆனால் அந்த உணர்வு இருக்குது, தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு அந்த உணர்வை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் திரு கௌரி சங்கர் அவர்கள்.